சென்னை மாநகராட்சியில் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று சென்னை மாநகர மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தின் போது கணக்கு குழு தலைவர் தனசேகரன் சென்னையில் அம்மா உணவகங்கள் 786 கோடி ரூபாய் இழப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். எனவே ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு கீழ் வருவாய் உள்ள அம்மா உணவகங்களை உடனடியாக மூட வேண்டும் என கணக்கு நிலைக்குழு தலைவர் தனசேகரன் கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் மாமன்ற கூட்டத்தில் பேசிய மேயர் பிரியா அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவித்தார். பயன்பாட்டில் இல்லாத அம்மா உணவகங்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அம்மா உணவகங்களில் மாமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைக்கும் நபர்களை உணவகங்களில் பணியமர்த்த உதவி வருவாய் அலுவலர் மூலம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.